வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி ரெசின் கிளாக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பிளைவுட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டை வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணியிருக்கேன். இந்த கட் பண்ண ஓரங்கள் வந்து கொஞ்சம் அன்னீவனாக இருக்குது, அதனால சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ரப் பண்ணிடலாம். சாண்ட் பேப்பர் அல்லது எம்ரி ஷீட் எப்படினாலும் சொல்லலாம். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஓரங்களை பூராத்தையுமே நீட்டாக இதை தேய்ச்சி விடணும். இது வரைக்கும் நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி தான் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம், அதை கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பிளைவுட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதான் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளாக்கில் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து அதை செய்கிறதுக்காக நான் வந்து மோல்டிட் கிளே எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் ப்ராண்டில் கிடைக்கும்ல, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு கவரையும் பிரிச்சுட்டு இந்த ரெசின் ஹார்ட்னர் ரெண்டுத்தையுமே நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து குயிக்காக ட்ரை ஆயிரும், அதனால இதை எடுத்தேன். இதுக்கு பதிலாக நம்ம வந்து எம்செல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏர் ட்ரை கிளேயில் நம்ம செஞ்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ரோமன் லெட்டரில் நம்பர்ஸ் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் கட்டர் என்கிட்ட இருந்துச்சு, அல்ஃபபெட் கட் பண்ணும் இல்லையா, அந்த கட்டர் தான் என்கிட்ட இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நான் கட் பண்ண போகிறேன். இதை ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி டால்கம் பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை ரோல் பண்ணிவிட்டு IVX இந்த மூணு லெட்டரையும் மட்டும் எடுத்துகிட்டு கிளாக்கில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரே பெயிண்ட்டோ அல்லது எனாமல் பெயிண்ட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட்டோ அல்லது போஸ்டர் கலரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கிராஃப்ட்காக பிளாக் கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எனாமல் பெயிண்ட் அல்லது ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணோன்னா இதுக்கு வந்து நம்ம வார்னிஷ் கொடுக்க தேவையில்லை. இதுவே நல்லா கிளாசி லுக்கில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எதுக்காக பிளாக் கலரில் கலர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வாட்ச்காக நம்ம வைக்க போகிறோம்ல, இந்த முள் வந்து பிளாக் கலரில் இருக்குது, அதனால வந்து லெட்டர்ஸும் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த சின்ன முள் பெரிய முள் இதெல்லாம் வந்து கோல்டன் கலரில் இருந்துச்சுன்னா நம்ம லெட்டர்ஸ்க்கெல்லாம் கோல்டன் கலர் கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு சென்டரில் நம்ம ஹோல் போடணும். அதுக்காக நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா சைட்லேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணிவிட்டு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். இப்படி ஹோல் போடும்போது ரொம்ப பெருசாவோ அல்லது சின்னதாகவோ இல்லாமல் கரெக்டான அளவுக்கு நம்ம இந்த ஹோல் போட்டு எடுத்துக்கணும். இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து கலர் கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது பெயிண்டிங் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெசின் யூஸ் பண்ணி இந்த ஆர்ட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் ரெசின் யூஸ் பண்ணி கிளாக் செஞ்சது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கிளாக் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் வந்து இதை செய்யும்போது தான் எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்துச்சு. இப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த பெயிண்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த பெயிண்ட் வந்து அந்த ஹோல் வந்து அப்படி கவர் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து ஓரளவுக்கு காஞ்சிருக்கு, ரொம்ப கம்ப்ளீட்டாலாம் ட்ரை ஆகலை. இந்த நேரத்துலேயே நம்ம வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா, இதையே வந்துட்டு சர்க்கிள் ஷேப்லேயே இந்த நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஐடியா வந்து இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ரெசின் மிக்ஸ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ரெசின் எடுத்துக்கிறேன். ரெசின் வந்து 10 ஸ்பூன் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 10 ஸ்பூன் ரெசின் சேர்த்தோன்னா 6 ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து ஹார்ட்னர் சேர்க்கணும். இது எல்லா ரெசின் ஹார்ட்னருக்கும் பொருந்தாது. இந்த பாக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து 10:6 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன ரேஷியோவில் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசின் வந்து நிறையா ப்ராண்டில் இப்போ கிடைக்குது. நீங்கள் எந்த ப்ராண்டில் வாங்கியிருக்கீங்களோ அந்த பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேஷியோவில் தான் நீங்கள் ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த ரெசின் ஹார்ட்னர் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து மைக்கா பவுடரோ அல்லது ரெசின் ஆர் பிக்மெண்ட்ஸோ இல்லைனா அக்ரலிக் பெயிண்ட்டோ நம்ம வந்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்க போகிறேன், அதனால் இன்னும் 2 டம்ளரில் நான் வந்து இதை தனித்தனியாக எடுத்து ஊற்றி வைக்க போகிறேன். நான் இந்த கிளாக்கை எல்லோ கலர், ஒயிட் கலர், அதுக்கப்புறம் கோல்டன் கலர், இந்த 3 கலர் வர மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ வந்து 1st டம்ளருக்கில் இதில் வந்துட்டு கொஞ்சமாக எல்லோ கலரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து நான் கலந்துக்கிறேன். கலர் டார்க்காக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அக்ரலிக் பெயிண்ட் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து லைட் எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் வந்து லைட் எல்லோ கலரில் நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் ப்ராண்டில் இருக்கிற பேர்ல் கலர், ஒயிட் கலர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூணாவது உள்ளதில் கோல்டன் ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். கோல்டன் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கிராஃப்ட் பண்ணாலும் அது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோல்டன் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மூணுத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் நான் வந்து விரித்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 கப் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ளூயிட் ஆர்ட் பெயிண்ட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கிளாக்காக நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலேயும் நம்ம ஒவ்வொரு பெயிண்ட்டாக எடுத்து நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். இந்த பெயிண்ட்லாம் நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டதுக்கு அப்புறமா இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டு இந்த லெட்டர்ஸ்க்கு நடுவில் சின்ன சின்ன கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அழகாக சரி பண்ணி விட்டுருங்க. எந்த விதமான கேப்பும் இல்லாமல் எல்லா சைட்லேயும் ரெசின் இருக்கிற மாதிரி இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த கிளாக்லேயே நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். இல்லை நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எழுதிட்டோ இல்லை ஏதாவது சின்ன ஸ்டிக்கர்ஸ் மாதிரியோ நீங்கள் வந்து அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கிராஃப்ட் செஞ்சு கொடுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், க்ரஷ்டு கிளாஸ், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த கிராஃப்டை பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம கோல்டன் கலரில் கலந்து வச்சுருந்தோம்ல அதை வந்து சென்டரில் மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஊற்றி விட்டுக்கிறேன். கோல்டன் கலரில் கிளிட்டர்ஸ் எடுத்துட்டு இதுக்கு மேலேயே நான் இந்த மாதிரி ஓரத்தில் பார்டர் மாதிரி நான் வந்து கொடுத்து விட்டுக்கிறேன். ரெசின் கூடவே கிளிட்டர்ஸை கலந்து அதை வந்து லிக்யூடாக நம்ம யூஸ் பண்ணணுட்டு கூட அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து அந்த கிளிட்டர்ஸை மட்டும் எடுத்து அப்படி கோலம் போடுற மாதிரி நம்ம வந்து பார்டர் மாதிரி நான் கொடுத்து விட்டுக்கிறேன். இது மாதிரி நம்ம ரெசின் கிராஃப்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கீழே வந்து சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இந்த பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் அதிகமாகவே ரெசின்ஸ் எல்லாமே சிந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு குட்டி ஸ்பூன் வச்சு நான் கலெக்ட் பண்ணி மோல்டில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு சீப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கீச்செயின் மோல்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்து சர்க்கிள் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், ஓவல் ஷேப்பில், அதுக்கப்புறம் வந்து திலகம் ஷேப்லலாம் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ரெசின் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக நான் இது மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. எந்த விதமான ரெசின் கிராஃப்ட் பண்ணாலும் அதை இந்த மாதிரி டச் பண்ணும்போது அதில் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தெரியக்கூடாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ட்ரை ஆகி இருக்கணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூடவே வேஸ்ட் ஆகிருந்த அந்த ரெசின் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சோம்ல அந்த சீப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன சின்ன மோல்டில் நம்ம ஊற்றி வச்சிருந்தோம்ல இதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இயர்ரிங்காக ஒரு ஸ்டட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்து ஏதாவது நம்ம கிளாக் செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்பர்ஸ்க்கு பதிலாக ஒரு கலர் ஸ்டோன் மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீச்செயின் மோல்டில் நீங்கள் பெர்மனெண்ட் மார்க்கர் அல்லது சிடி மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு உங்களோட நேமோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டோட நேமோ இன்ஷியலோ கூட நீங்கள் போட்டுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இப்போ இந்த கிளாக்ல நம்ம வந்து சின்ன முள் பெரிய முள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி போட்டுட்டு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.